இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐடிஐ அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, தமிழக அரசு மூலம் விலையில்லா பாடப்புத்தகங்கள், மாதந்தோறும் உதவித்தொகை, விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்டவை வழங்கப்படும். இதனுடைய நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஸ்கில் ட்ரெயினிங் TNGOV இன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் TN.GOV ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்மிஷன் 2020 இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அட்மிஷன் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையினர் இருக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன, மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் எப்போது வெளியிடப்படும், முன்னுரிமை கோரும் விண்ணப்பதாரர்கள் என்னென்ன சர்வீட்ல அப்லோட் பண்ணும், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அட்மிஷன் பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொத்தம் 25 பேஜ் இருக்கும். அதை பற்றி முழு விவரங்கள் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஐடிஐ அட்மிஷன் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் புதிய பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண பிறகு கேண்டிடேட்டுடைய நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கேப்சர் கூட இருக்கும், அதை சால்வ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி லாகின் நவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி ரிசீவ் ஆகணும்னா ரீசன்ட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடக்ட் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும், நெக்ஸ்ட் கோர்ஸ் செலக்ட் பண்ணும், நெக்ஸ்ட் ப்ரீவியூ பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துனே ப்ரியாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் முன்னுரிமைக்கு அப்ளை பண்ணுறீங்களா என்னென்னு கேட்டிருப்பாங்க. முன்னுரிமைக்கு தகுதி வாய்ந்தவராக இருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இதில் எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதற்கு நீங்கள் எதுவுமே எலிஜிபிள் இல்லைனா நோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் ஷோ ஆகும், மேலே ஃபீமேலே செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். உங்களோட ஏஜ் ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்டர் பண்ண பிறகு உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களோட ரிலீஜியன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிந்துவாக முஸ்லீமாக ஏதோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணும், எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கேஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் என்டர் பண்ணிங்க. மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், உங்களுடைய வில்லேஜ் நேம், நெக்ஸ்ட்டு பின்கோட் நம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தாலுக் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் பர்மனன்ட் அட்ரஸ் டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து 50 KB 100 KB தான் இருக்கணும். சிக்னேச்சர் 10 KB 20 KB தான் இருக்கணும். ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இரண்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா
குவாலிஃபிகேஷன் இன்ஃபோன்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சுருந்தீங்கன்னா 8th கோர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா 10th கோர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போத்துன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கான கோர்ஸும் செலக்ட் பண்ணலாம், 10th ஸ்டாண்டர்டுக்கான கோர்ஸும் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ளைங் குவாலிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுன்னா 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். நீங்கள் போத் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் 8th ஸ்டாண்டர்ட் மற்றும் 10th ஸ்டாண்டர்டுக்கான கோர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய 8th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்கூல் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், எந்த மந்த் எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு லாங்குவேஜில் நீங்கள் எவ்வளோ மார்க், லாங்குவேஜ் 2 அதாவது இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க், சயின்ஸில் எவ்வளோ மார்க், சோஷியல் சயின்ஸில் எவ்வளோ மார்க், இது எல்லாமே 100 மார்க்கு இங்கே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டல் மார்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும், அவரேஜ் மார்க் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணும், 10th ஸ்கூல் நேம், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் நேம், நெக்ஸ்ட்டு எந்த இயர் எந்த மந்த் பாஸ் பண்ணீங்க, மார்க் எவ்வளோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் மார்க்கும் நீங்கள் ஃபில் பண்ணாலே டோட்டல் மார்க் அவரேஜ் மார்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும், அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் 2019 அப்புறம் முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுடைய இஎம்எஸ் ஐடி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு ஹையர் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்களா அல்லது எதுவோ டிப்ளமோவோ எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்யூ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுடைய 8th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஸ்கூல் டிசி, மிக்ரேஷன் சர்டிஃபிகேட், இடப்பெயர் சான்றிதழ் இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. அது நீங்கள் தேவைப்பட்டு அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா அப்லோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் முன்னுரிமை ஏதாச்சும் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணலை, ப்ரீவியூ ஆஃப் டாக்குமெண்ட்டில் வந்து அந்த டாக்குமெண்ட்டுடைய ஃபோட்டோ எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 KB கம்மியாக இருக்கணும், JPG ஃபார்மில் தான் இருக்கணும். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்யூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கான கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டுடைய காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாய்ஸ் எந்த காலேஜ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த காலேஜுடைய நேம் செலக்ட் பண்ணுங்கள். அதேமாரி என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸுடைய நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு காலேஜ் செலக்ட் பண்ணலாம். கோர்ஸும் நீங்கள் வேறு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதாக தான் செலக்ட் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒரு 10 டேப்லர் காலம் மேலே இருக்கும். டிஸ்ட்ரிக்டுடைய நேம், காலேஜ் நேம், கோர்ஸ் செலெக்ஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் அண்ட் சப்மிட் சாய்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு 10th கோர்சஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 8th குவாலிஃபிகேஷனான கோர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு காலேஜுடைய நேம் செலக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு கோர்ஸுடைய நேம் செலக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டேப்லெட் ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் எந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் அண்ட் சப்மிட் சாய்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 8th கோர்ஸும் 10th கோர்ஸும் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்கிப் அண்ட் கன்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூவாக ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் டேட் உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். அதுக்கே மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பேஸ் ஷோ ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொசீட் டு பே அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் எவ்வளோ, பில்லிங் அட்ரஸ் என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பாட்டமில் பேனவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 50 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும், அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பில்லிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எது மூலமாக பேமெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு 50 rupees பேமெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஐடிஐ அட்மிஷனுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.